கால் முடியும் தோடா. கோவையில் காட்சி தொடர்பியல் துறை மாணவ மாணவிகளின் திறனை ஊக்குவிக்கும் விதமாக ஈரானிய திரைப்பட விழா துவங்கியது. இதில் சர்வதேச அளவில் பல்வேறு விருதுகளை பெற்ற ஈரானிய திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. சமூக நோக்கங்களுடன் உலக தரத்தில் திரைப்படங்களை எளிமையாக தயாரிப்பது சார்ந்த மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கோவை ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் ஈரானிய திரைப்பட விழா துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இதில் த பாடி கார்ட், டுடே, த பெயிண்டிங் பூல், வேர் ஆர் மை ஷூஸ் உள்ளிட்ட சர்வதேச அளவில் பல்வேறு விருதுகளை பெற்ற 6 ஈரானிய திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது. ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறை மற்றும் ஈரான் கலாச்சார மையம் இணைந்து நடக்கும் இதன் துவக்க விழாவில் சர்வதேச அளவில் பல்வேறு விருதுகளை பெற்ற பவ் பவ் படக்குழுவினர், இயக்குநர் பிரதீப் கிங்கர், இசையமைப்பாளர் டென்னிஸ் வல்லவன், பாடலாசிரியர் தமிழன் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினர். இதில் பேசுகையில், திரைப்படங்கள் மொழி, கலாச்சாரம், நாடுகள் போன்ற எல்லைகளை தாண்டி மக்களை இணைக்கும் வாழ்வியல் அனுபவத்தை தருவதாகவும், இந்த துறையில் ஈடுபடும் மாணவர்கள் ஆர்வமுடன் கற்றுக்கொள்வதன் மூலம் பல சாதனைகளை பெற முடியும் என கூறினர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணை செயலர் பிரியா, சதீஷ் பிரபு, முதல்வர் பொன்னுசாமி, காட்சி தொடர்பியல் துறை தலைவர் சார்லஸ் உட்பட கோவை கல்லூரிகளைச் சேர்ந்த ஊடகவியல் துறை மாணவர்கள் பலர் பங்கேற்றனர். இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறையின் சார்பாக இந்த ஈரானியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்பது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த ஃபெஸ்டிவல் நடத்துவதன் நோக்கம் மாணவர்களுக்கு பிற நாட்டினுடைய கலாச்சாரத்தை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகளிலே மிக கடுமையான சென்சார்ஷிப் இருக்கிறதுனால அந்த கடுமையான சென்சார்ஷிப்பையும் கடந்து எப்படி வெற்றிகரமான படங்களை எடுக்கிறார்கள், தடைகளை எப்படி உடைத்து கொண்டு அவர்கள் தங்கள் உணர்வுகளை சொல்லுகிறார்கள் என்கிற காரியத்தை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு இதை நாங்கள் ஒரு பயிற்சியின் ஒரு அங்கமாக இதை நாங்கள் நடத்தி வருகிறோம். அது மாத்திரமல்லாமல், ஈரானை பொறுத்தவரையிலே சினிமா என்பது என்டர்டைன்மெண்ட் மீடியம் கிடையாது. அவர்களுக்கு அது சமூக பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய ஒரு மீடியமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே நம்முடைய மனப்போக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலே அது அந்த நிலை இப்பொழுது மாறி வருகிறது. மியர் என்டர்டைன்மெண்ட் மீடியம் என்பதை கடந்து சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்ல முடியும். அது மாத்திரமல்லாமல், வாழ்வியலை குறித்த மதிப்பீடுகளை சினிமா மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதோடு மட்டுமல்லாமல், டெக்னிக்ஸ் என்று சொல்லுவோம், இஸ்தெட்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அழகியலையும் மற்றும் இந்த டெக்னாலஜியையும் எப்படி எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள். எஸ்பெஷலாக ஈரானியன் படங்களிலே ஆடியோ என்பது மிக முக்கியமாக அவர்கள் குவாலிட்டியை மிக முக்கியமாக பயன்படுத்துவார்கள். மிக எளிமையான முறையிலே தான் சொல்ல வரும் கருத்தை எஃபெக்டிவாக சொல்லுவார்கள் என்பதனால் இந்த ஈரானியன் கலாச்சார பதிவு என்பது இவர்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமையும் என்பதற்காகவும் இதை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம்.